குரு சரணம். மதுரையில் ரேக்கி மீட்டிங் வரும் 11/3/2023 சனிக்கிழமை மற்றும் 12/3/2023 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. நம் அம்மா டாக்டர் மீனாட்சியே MBBS டிஜு அவர்களிடம் ரேக்கி கற்றுக்கொண்டவர்கள் மட்டுமே இந்த 2 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் கலந்து கொள்ளலாம். புதிதாக ரேக்கி கற்றுக்கொள்ள ஆர்வமுள்ளவர்களும் பதிவு செய்து கலந்து கொள்ளலாம். இந்த ரேக்கி மீட்டிங் ஒரு சத்சங்கம். ரேக்கி லெவல் 1, 2, 3 மற்றும் 4 குறித்த சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். புதிதான ரேக்கி தியானம் கற்றுத்தரப்படும். சுஜோக்கலை கற்றுத்தரப்படுகிறது. அம்மாவின் ஆசி பெற்ற அனைத்து சக்தி பொருட்களும் வாங்கிக் கொள்ளலாம். முன்பதிவிற்கு முந்துங்கள். கட்டணம் ₹200 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு 9845533655 மற்றும் 9341227211. குரு சரணம். சரணம். இதை பார்க்கின்ற அறிவான செல்லங்கள் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று நீடூழி வாழணும்னு அம்மா வேண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இதை பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுக்கப்புறம் எல்லாருக்கும் இதை அனுப்புங்க கண்ணுங்களா. நல்ல நல்ல விஷயத்த ஒன்று யாரையா ஒன்று மாற்றும், நமக்கு தெரியாது எப்படின்ட்டு. புரிஞ்சா கண்ணுங்களா? வாழ்க்கையில் ஒரு சின்ன வார்த்தை தான் எவ்வளவோ மாற்றிருக்கு எங்களுக்கெல்லாம். புரிஞ்சா கண்ணுங்களா? இன்னைக்கு ஒன்று பேசலாம். எல்லாருக்கும் என்ன பண்ணணும்னா, ஒன்று டிவி பார்க்கணும் இல்லையா, இல்ல செல்போன் எடுத்துக்கிட்டு அதுல யூடியூப்ல இருந்து ஒன்னா பாப்பீங்க இல்லையா. இப்படி மட்டும்தான் காலங்கள் கழிக்க முடியுங்கிறது இப்ப கொண்டு வந்துட்டாங்க. இப்ப வந்து எப்பவுமே யாருமே லேட்ரல் பிரெயின்னு ஒண்ணு இருக்குது. அதாவது நம்ம சாதாரணமா யோசிக்கிறது ஒண்ணு, அதை கொஞ்சம் வேறு விதமா யோசிக்கிறதுங்கிறது வேற. இந்த வேறு விதமா யோசிக்கணுமா, நீங்க உங்க பிரெயினை வந்து என்ன பண்ணணும், அதுக்கு அடாப்ட் பண்ணணும். அதை நம்ம என்ன பண்ணணும், எக்ஸசைஸ் கொடுக்கணும். அது கொஞ்சோண்டு வந்து பாடம் சொல்லி கொடுக்கணும். அதுதான் புரிஞ்சுதா? அதை ஏத்துக்கிறதுக்கு அந்த பிரெயினை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அந்த சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு இது கண்டுபிடிச்சு வச்சாங்க, என்னன்னா ஜென்டாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஜென்டாங்கிள்ன்றது என்னன்னா, அந்த காலத்துல ஜென்ல அதெல்லாம் வரும், அது நிறைய இருக்குது. ஜென்ல உங்களுக்கு ஒன்று ரெண்டு அப்படின்னு இல்லை, அது நிறைய இருக்குது. அது உங்களுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட சொல்லி கொடுக்க, பர்டிகுலர்லி 60 வயசுக்கு மேல ஆனவங்களுக்குலாம் என்ன பண்ணன்னு தெரியாது. இப்ப நம்ம நாட்டுல என்ன வச்சுக்கணும், கோலம். அந்த காலத்துல பெண்கள் உட்கார்ந்து நிறைய கோலம் வரைவாங்க. எங்க அம்மா எல்லாம் பாட்டு பாடிட்டே கோலம் வரைஞ்சு நான் பார்த்துருக்கேன். புக்கு புக்காக கோலம் வளைஞ்சு வச்சுருப்பாங்க. அப்போ எவ்வளோ அதில் இன்வால்வ் பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்க. வாசலில் அந்த கோலத்தை போடுறதுல அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லை. அப்போஸ் எங்கள் காலங்களில் வந்து கோலம் போடுறக்கு முன்னாடி நான் வந்து MBBS படித்து அப்புறம் எப்படி படிப்பு அந்த மாதிரி போயிட்டேன். அது மாதிரி ஃப்ளாட்டில் குடியிருந்தோம், அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் இப்போ வந்து வாசல் நம்ம போய் கோலம் போடுற அளவுக்கு வயசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை. ஆனால் கோலம் போடுறது எனக்கு பிடிக்கும். எப்படின்னா நானும் வந்து என்ன பண்ணுவேன்னா, நாங்கள் கோலத்துக்கு போகிற பூரா மந்திரங்களாக வரைவோம். அந்த மந்திரங்களில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரப்பாரு, என்னன்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர், ஸ்கொயர் பேப்பர் எடுத்துக்கணும். 3 சென்டிமீட்டர் ஆர் 3 இன்ச்சு, 3 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு இந்த அளவுக்காக வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் வயசானவங்கள்லாம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்லாட்டி இந்த அளவில் கூட வச்சு அழகாக வரையலாம். இல்லை ஒன்றுமேல நீங்கள் ஒரு வட்டம் ஆரம்பிப்பீங்க. இந்த வட்டத்துலேருந்து நீங்கள் என்ன வேணுமோ டிசைன் வரையலாம். இப்படி வட்ட வட்டமாக போடலாம். அதில் வந்து உங்கள் மனசுக்கு எப்படி எப்படிலாம் தோணுதுலோ அப்படிலாம் போட்டு அது கலர் பண்ணணும். கலர் பென்சில்ஸ் வச்சுக்கணும் இல்லையா, ஸ்கெச் பென்சில்ஸ் வச்சுக்கணும். அதை வச்சு கலர் 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 கலராக யூஸ் பண்ணி உங்களை என்ன பண்ணோம், அப்போ நீங்கள் கொஞ்ச நேரம் தான் வரைவீங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும்னா நீங்கள் அதுக்குள்ளே போயிடுவீங்க நிச்சயமா. இது வந்து ஒரு கோர்ஸ் கண்ணுங்களா. ஜென்டாங்கிள்ங்கிறது வந்து ஒரு கோர்ஸே இது, புரிஞ்சிச்சா? அதை ஜென்டாங்கிள் அப்படின்னு சொல்கிறது, ஜென்டாங்கிள் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் இது என்ன பண்ணுறீங்க, நீங்களா வரையிறீங்க, எப்படி மாதிரி வரைங்க. எப்போ பார்த்தாலும் டிவி பார்க்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வரணும். சின்ன குழந்தைகளுக்கு இதை வச்சுட்டு இதை எங்கே நீ வர பார்க்கலாம் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு அதுக்குள்ளே என்னெல்லாமோ வரைவாங்க. அப்போ அவங்களுக்கும் பிரெயின் எக்ஸசைஸ் ஆகிடும். அதே போல் வயசானவங்க சும்மா இருக்கிறத விட இந்த பேப்பரை வச்சு அழகாக வரைஞ்சாங்கன்னா மனசு அதுக்குள்ளே போகும். இட்ஸ் அ மெடிடேஷன். இது வந்து என்ன பண்ணும், நம்மளை காம் டவுன் பண்ணும், நம்ம எண்ணங்களை மாற்றும். அது மட்டும் இல்லை, கான்சென்ட்ரேஷன் கூடும், எல்லாமே இதில் நடக்கும். புரிஞ்சா கண்ணுங்களா? இதை வந்து எல்லாரும் செஞ்சு பழகணும். நீங்கள் கோலம் கூட அதில் வரைங்க,
அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கோலத்தை போட்டு அந்த ஸ்கொயருக்குள்ள முடியணும். புரிஞ்சுதா? அழகா இருக்கணும். அதுல அதை நீங்க கான்செப்ட்ஸ் கொண்டு வரலாம். கான்செப்ட்ஸ், நான் வந்து ஒருத்த அன்பை காட்டுறேன் அப்படின்னு ஒண்ணு இருக்கலாம். நான் வீரத்தை காட்டுறேன், நான் வந்து என்னுடைய படிப்பினுடைய திறமையை நான் அதை காட்டுறேன் அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அதை பிக்சரைஸ் பண்ணலாம். புரிஞ்சிச்சா? நான் ஐ யூஸ் டு டூ இட் சம்டைம்ஸ் வென் ஐ, நான் ராத்திரி 12 மணிக்கு இதை வரைய ஆரம்பிப்பேன். அப்ப நான் அப்படி கை வச்சோடனே எனக்கு அதுவே வரைய ஆரம்பிக்கும். அது எப்படிங்க அப்படின்னா, அப்படி ஒன்று இருக்கு, ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் ஒன்று இருக்குது, அது அப்புறமா சொல்லித்தரேன். புரிஞ்சிச்சா? இப்ப என்னன்னா அதுவே வந்து எடுத்து கொடுக்கும், உடனே நாங்க அதை வந்து அப்படியே வந்து நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். புரிஞ்சிச்சா கணங்களா? அப்ப இந்த இதுக்கு வரணும் அப்படிங்கிறப்ப ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, சில மந்திரங்கள் இருக்குது, அந்த மந்திரங்களை சொல்லி இதை பண்றப்ப சூப்பர் 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 சூப்பரா இருக்கும். அதெல்லாம் ரேக்கிக்கு வந்தா தான் கணங்களா மந்திரங்கள். மந்திரங்கள்ங்கிறது ஏகோபித்த மந்திரங்கள்லாம் இருக்குது. இந்த ஸ்கொயர்லயே எத்தனையோ பண்ணலாம். ஒரு ஸ்கொயர்ல நீங்க என்னவளவோ ஜாதிக்கு சாதிக்கலாம். உங்க தேவையானதெல்லாம் இந்த ஸ்கொயர்க்குள்ள பண்ணி அதுக்குள்ள எழுதி அதை பவர் பண்ணி எல்லாம் பண்ணிக்கலாம். இப்ப அது எப்படி இருக்குன்னு நான் உங்களை காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி டிசைன் டிசைனா டிசைன் டிசைனா இந்த மாதிரி எப்படி வேணுமா வரையலாம். இந்த பார்த்தா வேணுங்கிற அவசியம் இல்லை, நீங்க எந்த மாதிரி வேணுமாறு வரையலாம். இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டு இதுல நீங்க டிசைன்ஸ் கொண்டு வரணும். அது ஒரு கான்செப்டோட கொண்டு வாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்க இப்போ ஒரு வீடு அதை சுத்தி தோட்டம் அந்த மாதிரிலாம் எடுக்கணும்னு வச்சிங்கன்னா அந்த மாதிரி நீங்க அதை பண்ணுங்க. நிறைய விஷயம் வர வர கத்துக்கோ. ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் கிடைக்கலாம். பாய்.